கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள தேவையான வசதிகளை உரிய நேரத்தில் ஏற்படுத்தி தருவதில் உள்நாட்டு நிர்வாகத்துடன் பாதுகாப்பு துறையும் இணைந்து செயல்படும் என பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள ஜெனரல் பிபின் ராவத், முப்படைகளிலும் உள்ள வீரர் வீராங்கனைகள் இந்த தருணத்தில் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள உறுதியுடன் பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். முன்னதாக நேற்று பிரதமரை சந்தித்த ஜெனரல் பிபின் ராவத், பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் ஓய்வு பெற்ற மருத்துவர்களும் தற்போது நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சை பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். எஞ்சியுள்ள ஓய்வு பெற்ற மருத்துவர்களும் இப்பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு பல்வேறு மாநிலங்களில் வேகம் எடுத்துள்ளதை அடுத்து மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது. இதற்காக இந்திய விமானப்படை AC-17 ரக விமானம் நேற்று துபாயிலிருந்து 6 கிரியோஜெனிக் எனப்படும் பிரத்யேக ஆக்சிஜன் கண்டெய்னர்களை துபாயிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளது. இதேபோல் இன்று பாங்காக்கிலிருந்து 4 கிரியோஜெனிக் கண்டெய்னர்களை C-17 ரக விமானங்கள் இந்தியா கொண்டு வந்துள்ளன. இது மட்டுமின்றி உள்நாட்டு ராஞ்சி, ஜாம்நகர், போபால், இந்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் கிரியோஜெனிக் என்ஜின்களை கொண்டு செல்லும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.